ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்காரம் ஜிஜி கிச்சனுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கோர்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கூட்டு பண்ண போகிறேன். இதை முதல்ல வேக வச்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன அரைச்சி ஊற்றலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம கோஸ் கூட்டுக்கு வந்து என்னெல்லாம் அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அந்த அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் பிடிக்கிறவங்க நிறையவே போட்டுக்கலாம். இப்போ இந்த இந்த நான் நறுக்கி வச்சு சின்ன சைஸு கோஸ்னால நான் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போடுறேன். 1 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, இதெல்லாமே நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள் கோஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. நம்ம இந்த அரைச்சதையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, நம்ம கலந்துக்கலாம்ல. இந்த மாதிரி கொஞ்சம் பிறுபிறுன்னு அரைங்க. குறை குறைன்னு அரைச்சா தான் ரொம்ப நைஸாக தேங்காய் அரைக்கக்கூடாது. கூட்டுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இருந்தால் தான் ஒரு கொதி வந்தோடனே நம்ம இதை பருப்பு வேக வச்சோம் இல்லைங்க, அதை வந்து ஊற்றிக்கலாம். பாருங்க நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கோஸ் கூட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். புளிக்குழம்பு, காரக்குழம்பு, நம்ம எல்லாத்துக்குமே வந்து நம்ம தொட்டு சாப்பிடலாம். தனியாக பிசைச்சு சாதத்தில் சாப்பிடலாம். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். மிளகாய் மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப காரம் வந்து இதுக்கு வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் காரம் இல்லாமல் இருந்தால் தான் கூட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் 1 மிளகாய் வச்சுருக்கேன். சின்ன கோஸ்னால் அந்த கோஸுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வைக்கிறோமோ அவ்வளோ மிளகாய் சேர்த்துக்கிங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்ச பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் ஒன்றா வேக வச்சுருக்கேன், அதை உள்ளே கலந்துடலாம். பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா செய்த மாதிரி வந்துடணும். வந்தால் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி காய்ச்சி ஊற்றலாம். இப்போ கருவேப்பிலையே இல்லையும் சேர்த்துடலாம். பாருங்க சூப்பராக நம்மளுக்கு சேர்ந்த மாதிரி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கோஸ் கூட்டு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பும் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம தாளிச்சு விட்டுலாம். தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றணும். தேங்காய் எண்ணெயும் வெள்ளை உளுத்தம் பருப்பும் கடுகும் போட்டிருக்கேன். இதை தாளிச்சு ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு கோஸ் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஊற்றிட்டா ரெடி ஆகிடுங்க. தருங்க ரெடியாச்சு, ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றிக்கிங்க. ரொம்பவே கூட்டு வந்து சூப்பராக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ரொம்பவே சூப்பராக தேங்காய் வாசனையோட அருமையாக ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே சாதத்துக்கு தனியாக பிசைஞ்சு சாப்பிட்லாம். புளிக்குழம்பு, காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, சாம்பாருக்கு, சாம்பார் சாதத்துக்கு, வெரைட்டி மீல்ஸ் தொட்டு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே இது மேட்சான கூட்டு. சப்பாத்திக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அளவுகள் மட்டும் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அவளை வந்து அதிகம் பண்ணிக்கோங்க இல்லை குறைச்சிக்குங்க.
தேங்காய் ஜீரகம் இதெல்லாம் சொல்றேன். மிளகாய், மிளகாய் வந்து நிறைய போட வேண்டாம், கொஞ்சம் காரம் இல்லாமல் இருந்தாதான் கூட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜிஜே கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.